கிடைக்கிறதுக்கு. அதாவது நிறைய பொருட்கள் சேரணும், நகை சேரணும் அப்படின்னு இல்ல, ஒரு நல்ல பாக்கியம் உண்டாகணும் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்தா கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அதுக்காக அது மாதிரி ஏதாச்சும் விஷயங்களுக்கு டேலண்ட் கார்டு இருக்கா? பாலா ஸ்வேதா, தேங்க்யூ சார், வெல்கம். பார்த்துட்டு இருக்கவங்க வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை போய் சேரட்டும். ஏற்படுத்துறது உங்களுக்கு வந்து கோல்டு வந்து சேர்க்கணும், எனக்கு வந்து கோல்டு, அதே மாதிரி கோல்டு வந்து அடகு வச்சிருக்கீங்க, அந்த கோல்டு அடகு வச்ச கோல்டு வந்து உங்களுக்கு திருப்பி வரவே மாட்டேங்குது, உங்களோட கையில வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, அது அடகுக்கு மேல அடகு திருப்பி திருப்பி தான் வைக்கிறோம், எனக்கு நிறைய கோல்டு வந்து நான் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெமிடியா இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறவங்க, அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலர் வந்து வெள்ளி வந்து நிறைய சேர்த்தணும்னு நினைப்பாங்க, அதுனாலும் ஓகே. இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், இல்லை என்னோட வீட்டுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அந்த மாதிரி அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸ், பணம் யூஸ் பண்ணி வாங்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருள் வந்து அந்த இடத்துல சேர்க்கை அதிகமாகிறதுக்கு, அது எதுவாக இருக்கலாம், காராக கூட இருக்கலாம், ஒரு உங்களுக்கு ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஸோ அதுவாகவும் இருக்கலாம், ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஸோ இந்த பொருள் சேர்க்கைக்கு இது அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோல்டு சேர்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் வச்சிடலாம். ஸோ இந்த கார்டை வந்து நீங்கள் உங்களோட எங்க வந்து நீங்க பீரோ வச்சிருக்கீங்கல்ல, உங்களோட பீரோல மெயினா ரொம்ப பாதுகாப்பான இடத்துல, ஸோ அந்த பீரோல நீங்க இப்ப ஒரு கோல்டு காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கோல்டு காயினை இது மேல வச்சு அந்த இடத்துல எப்பவுமே வச்சிடலாம், இல்லை சில்வர் காயின் வைக்கலாம், இல்லை வந்து ஒரு பணம் வந்து அந்த இடத்துல 100 ரூபீஸோ 500 ரூபீஸோ பணம் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இந்த கார்டையும் அங்கே வைக்கலாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து பொருள் வந்து ஒரு பணம் வச்சிருக்கீங்கன்னா அது வெளியே போகாம இன்னும் வந்து சேர்க்கை அந்த இடத்துல பல மடங்கா உருவாகிறதுக்கு இந்த நைன் ஆஃப் பென்டகல்ஸ் கார்டு வந்து ஏற்படும். இது உங்களுக்கு கூகுள் பண்ணி பாருங்க, கூகுள்லயே கிடைக்கும் நைன் ஆஃப் பென்டகல்ஸ்னு, அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கூட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லேமினேட்டட் ஷீட்டா வரைங்கிட்ட இருந்து வரப்ப இது கூட வந்து சிட்ரினோட கிறிஸ்டல் தம்பிள்ஸும் வரும், அதுவும் வந்து லக் அட்ராக்ட் பண்றது ப்ராஸ்பரிட்டிக்கு. ஸோ அது கூட வந்து நீங்க உங்களோட பணத்தை வந்து பீரோல வைக்கிறப்போ அந்த இடத்துல பண சேர்க்கை உங்களுக்கு நல்லா அதிகமா ஏற்படும். Okay.